பள்ளிடம்பு சிலம்பு தோளில் பயக்கு வித்த பாடம் உண்டு, ஆள் வித்த வில்லு வித்த ஊர் வித்த சிலம்பு வித்த முன்கரணம் பின்கரணம் பதினெட்டு புராணங்கள், 32 தான தர்மங்கள், 64 கலை காணிகங்கள், எங்க தலை மாடசாமி, 96 தத்துவங்கள், 108 யாகமங்கள், உருச்சி நன்னூல் சூடாமணி நிகிந்து யாரு யாரு விவேக சிந்தாமணி ஆகிய கல்விகளை கற்றார். ஆமா, என் தளவாய் மாடசாமி மகளாகிய தாழ்ச்சாகினி பார்வதி என்ன ஆதி பராசக்தியானவளோ, அவ என்ன சாதாரண பெண்ணா? ஏ அப்பா, சத்தியே வந்து மகளா பிறந்திருக்கிறாளே, தலாமணனுக்கு பிள்ளையா பிறந்திருக்காளா? 16 வயதுல படியாத பாடம் இல்ல, பாராத புராணங்கள் இல்ல, அமையோ ஆயகலைகள் 64 கற்று வருகின்றார். சிறப்பாக படித்தார் பத்தியலா? அப்படி தாட்சாகினி தலவாய் மாடசாமி மகள் படித்து வருகின்ற பொழுது அமையா வயது என்னாச்சு? என்னாச்சு? 14 வயதாச்சு. 16 வயதாச்சு. 14 வயசாச்சு. அப்படியா? 14 வயதாதிலே வயதா, 14 வயதாதிலே வயதாதிலா, 14 ராஜமாக ராஜே மாவா, தலபாய் மாடசாமி பெத்தமாக பெத்த மாவா, தக்குவதி பெண்ணுமாகி பெண்ணுமாகி, அள்ளி மலர் பூத்ததை போல் பூத்ததை பூத்ததை அருமமாக சுவாமி பிச்சி மலர் பூத்ததை போல் பெண் கொடியும் பூத்திருந்தா, வான் கரும்பு பூத்ததை போல் வனக்கிளியும் பூத்திருந்தா, செங்கரும்பு பூத்ததை போல் சேயிலையும் பூத்திருந்தா, முல்லை மலர் பூத்ததை போல் அந்த மொய் கூடலால் பூத்திருந்தா, ரோஜா பூ பூத்ததை போல் அவளே ராஜாத்தி பூத்திருந்தா பூத்திருந்தா புஷ்பவதி பெண்ணோ மானா ராஜ மன்னன் தளவாய் மாட சுவாமி நம்ம மகளாகிய தாச்சாகினி ஆளாகி இருக்கிறாளே, தலைக்கு தண்ணி ஊத்த வேண்டும் இல்லையா என்று 56 தேசங்களை எல்லாம் அழைத்து அழைத்து கொண்டான் தர்கராஜ. அழைப்பு கொடுத்தார் தர்கராஜன். தர்கராஜன் தர்காவளியோ 56 தேசத்து மக்கள் முன்னிலையிலே அம்மா மகளாகிய தாட்சாகினிக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்தினார். தண்ணீர் ஊத்தி சிறப்பா முடிச்சாரு. சடங்கு ஏன் பொட்ட பிள்ளைக்கு பெருசா வைக்காங்க? மறுபடி பத்ததுக்கு
சடங்கு ஆகியான வறுமடி பத்தி தான அதுக்கு தான் வைக்காங்களோ வேற சும்மாவா வைக்காங்க வறுமடிக்கு ஏனே இல்ல அது நம்ம இஷ்டத்திற்கு அன்பளிப்பா குடுக்கறது அவங்களா கேக்காங்க எல்லாரும் அண்ணா உண்டா 10,000 20,000 கூட மொய் அது நம்மளும் தந்திரமா தானே செய்யணும் இப்ப 1 கிராம் மோதிரம் எடுத்து போட்டா 5,000 ஆகும் இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு 1.5 கிராம் மோதிரம் கிடைக்கும் வட்டி கட்டி கொடுக்கணுமா ஆமா சும்மாவா பிற நம்ம எடுத்து போடுதோ ஒரு 1.5 கிராம் நம்ம அப்ப கொடுத்தத வேண்டாம்னு சொல்லிருங்க பாப்பா நீங்க யார் வேண்டாம்னு சொல்லுவா ஒரு வீட்டுக்கு இப்போ ஒரு சடங்கு வைக்காங்கன்னு வைங்களே ஒரு குழந்தைய கட்டி கொடுக்கும் போது சில வீட்டுல பொட்ட பிள்ளையா பெத்து பெருக்கிருவாங்க ஐயா ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை வேணும் இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா அப்ப இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரி ஊசி மருந்தெல்லாம் கிடையாது அப்ப இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதானே பொட்ட பிள்ளையா பெத்து பெருக்கிருவாங்க நம்ம அத்தை வர்த்தி இப்படித்தான் சடங்கு சாஸ்திரங்கள் வைக்கும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவ 5-6 பொட்டு பிள்ளை வச்சிருக்கா பாவம் அப்படின்னு அந்த காலத்துல சாப்பிடுற தட்டுல இருந்து ஆமா முத்தந்தொழிக்க சர்வச்சட்டி வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பண்டபாரத்தை பாத்திரத்தை எடுத்து அன்பளிப்பாக செய்வார்கள் அதுக்கு பேரே அன்பளிப்பு தான் அன்பளிப்பு பாத்திரங்கள் சேர்ந்ததுன்னா ஒரு 2 பிள்ளைக்கு சீர் விட்டு விடுவா கொஞ்சம் அந்த செலவு தாங்கிக்கிடும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அந்த காலம் இந்த அன்பளிப்பு பரிசுகளை எல்லாம் வச்சாங்க சரி இப்ப பாத்திரம் எல்லாம் கிடையாது இப்ப எல்லாம் தங்க சங்கிலி தான் மோதிரம் தான் கை செயின் தான் கொலுசு தான் கம்மல் தான் கொலுசு தான் அப்ப எல்லாம் தங்கத்திலே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவன் கல்யாணத்துக்கு பாத்தியோடா ஒவ்வொரு கை தண்டி செயின் இவர் கல்யாணத்துக்கா ஒரு கைத்தண்டி சிவன் கோயில் தேர்ல கடந்துச்சு நான் பார்த்தேன் நான் பண்ணி பண்ண கைத்தண்டிக்கு எனக்கு 1 கிராம் மோதிரம் கூட உனக்கு போடல கைத்தண்டி போட்டீர்னா அவர் போட முடியுமா கல்யாணத்தை வந்து அது ஊரா விட்டு கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டுல 5,000 பத்திரிக்கை அடிச்சாங்கன்னா ஒரு 500 பத்திரிக்கை வாங்குவாங்க சடங்கு தான் போட்டு சாப்பாங்க சடங்கு ஏன் போட்டு சாப்பிக்காங்கன்னா ஒரு மாப்பிளைக்கு பெண்ணின் தேவைப்படுதுன்னு வைங்க அந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வருவாங்க அப்ப அந்த பெண்ணுக்கு அலையும் போது இந்த அக்கம் பக்கம் உள்ள பொம்பளை ஏட்டி இந்த ஊர்ல அந்த ஊருக்கு போனேன் என் நாத்து நாளுக்கு நாத்தன அம்மாவா வயசுக்கு வந்திருக்கா வந்திருக்கா நான் சடங்குக்கு போயிருந்தேன் அடேங்கப்பா இடிச்சு வச்ச மாவா இருக்கடி போய் கேட்டுட்டு வருவோமா அப்படி இவ போய் அடுத்த பாளையங்கோட்டை சொல்லுவா அப்படி 4 பேர் வந்து இந்த பிள்ளை வயசுக்கு வந்திருக்குன்னு தெரிக்கணும்னா அந்த சடங்கை பெருசா வச்சாங்க ஆமா கல்யாணத்தை சிம்பிளா வச்சுக்கிடுவாங்க ஆம்பளை பிள்ளை கல்யாணத்தை பெருசா வைப்பாங்க ஏன் தெரியுமா இன்னார் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்ப அவனுக்கு இனிமே பெண்ணும் பார்க்க தேவையில்லை அதுக்குதான் அதை போட்டு வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதான் கல்யாணம் போட்டுசா வைக்காங்க அதுக்குதான் போட்டுசா எங்க மாமா எல்லாம் அறவும் இல்லாம கல்யாணம் முடிக்க போயினா ஒரு கல்யாணம் பேர் நித்திய கல்யாணி அம்மா என்ன செய்ய முடியும் அப்ப அதுக்குதான் மக்களுக்கு தெரியும் 4 பேருக்கு தெரியப்படுத்தணும் அதனாலே தர்க்கராஜே பத்திரிகை அடிச்சு நம்ம மகளா ஆகிய பார்வதியினுடைய சடங்க 56 தேசத்து ராஜாக்களுக்கும் தெரியப்படுத்தணும் ஆமா என்று 56 தேசத்து ராஜாக்களை வரவழைத்து வரவழைத்து சடங்கு சாஸ்திரத்தை சிறப்பாக முடித்தார் ஆமா அந்த தலவாய் மாடசாமி மகளாகிய ஆமோ அழக சொல்ல முடியுமா ஏ அப்பா பெண்ணுக்கானா பெண் அழகி பெண்ணுக்கானா பெண் அழகி தலவாய் மாடசாமி பெத்த எடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கானா கண் அழகி காதுமுக்கு அவ கண்ணே கா
கண்ணாடா கண்ண அழகி கண்ணாடாகி அளவாய் மாடசாமி பெத்த மகா பெத்த மாவா தாட்சாகி நீ பார்வதியா பார்வதியாத மூக்கு மடி வழகி மூக்கழகா மொழி அழகா முகத்தினுட திருவழகா சிக்க சிகப்பழகி சிந்தூர பொட்டழகி பொட்டழகி பூ செய்யல ஒரு பாகம் தலையழகா அப்பா அழகு ஒரு பாகம் ஒரு முளம் அரைச்சானு மிச்சம் இருக்கு பாத்துக்கோங்க எவ்வளவு இருந்துச்சு மாமா அரைச்சானு மிச்சம் இருக்கு ஒரு பாகம் ஒரு முளம் அரைச்சானு மிச்சம் இருக்கு ஆதி பராசக்தி அங்கே இருக்கு அந்த காலத்துலலாம் யாதவ பெண்களுக்கு ஒரு பாகம் கூந்தல் அழகு அள்ளி முடிஞ்சு ஒரு சுங்கல் வச்சு கழுத்துல ஒரு கொட்டாம்பட்டி செயின் ஒரு கொட்டாம்பட்டி நிறைய வச்சிருந்தாலும் யாதவகுல மக்களுக்கு பவளம் பாசி கழுத்துல போட்டே ஆகணும் பின்னாலையும் கொசவம் வச்சு 14 மூலம் சேலையிலோட அள்ளி சொருவி சுங்கல் வச்சு காத்துல பாம்படம் போட்டு கழுத்துல உருகு தண்டட்டி போட்டு அப்படி நடந்து போகும்போது ரோட்ல ஒரு வெட்டு தலையை வெட்டிட்டு போனாங்கன்னா அடேங்க அப்பா ஆதி பராஜயத்தையும் வந்த மாதிரி இருக்குமா பார்க்க 16,000 கண்ணு வேணும்ல ஆமா இப்ப ஓடி வளர்ந்துருக்கு ஒரு சானு தலவாய் மாடசாமி பெத்த மகள் வளப்பூ செய்யல ஒரு பாகம் தலையழகா வேப்பையில செய்யல ரெண்டழகாண்டமீனி செய்யல கிளிமொழியால் கண்கள் ரெண்டும் யாரெனத்தி புருவங்களா எழுத்தாணி மூக்களகா குமுளம்பு செய்யல உரிய நாசிகளா மஞ்சன வெட்டி போலே மங்கையவ நாடிகளா அரும்பு போல பின்வாறு சபல்லழகா பதக்கம் கட்டி வார்த்ததை பக்கம் 16 பள்ளி முத்துக்கண்டி வார்த்ததை போல் தலவாய் மாடம் பெத்தமாக அவளுக்கு 32 இதழு போலே ஐயலரில் கண்ண ரெண்டும் கமகங்குல சாய்ந்ததை போ தர்க்கமவாட்டழகி கழுத்தழகும் எழுகுருகி வார்த்ததை போல் முதுகு நுட தன்னழகா பொக்கிசா விரித்ததை போல் உசத்து நுட திருவழகா
தலாவாய் மாட சாமி பெத்தமாக இந்த ஆட்சாயினி பார்வதியா ஈச்சம்பளம் போலே இளங்காவி பல்வரிச அவ கோவை பழம் போல தலவாய் மாட சொடல ஐயா ஏ சொடல ஏ மாயாண்டி முண்டன் பேச்சி அம்மா மதிய கொட நேரமாகுது தர்க்கமாக பார்வதிக்கு கட்டி கரும்பு போலே கனகமணி கையழக அவரைக்க செய்யல ஐந்து விரல் அழகும் பைத்தனந்து செய்யல பத்து நல்ல வஜிரமா பத்து நகமழகுக்கு கடைதலை சேலை கட்டும் இடையழக ஆலில செயலில அருமமாக அவை இளவாளன் தண்டு போலே காலு ரெண்டும் தன்னழகும் ஆம ஓடு தளவை மாடசாமி திருமகளா ஜாகினி ஆமோடு ஐயா அவளுடைய அப்படி அழகு நிறைந்த திருமகளை தளவாய் மாட சாமியாகிய தர்க்க ராஜே என்ன அழகுல இருக்கிற ஆடவர்கள் கண்டா மகள் அழிந்து போவாள் அல்லவா என்று ஏழு அறைக்கும் கீழ் அறையில மகளை ஊடடுக்கலே வைத்தார் ஐயா தளவாய் மாட சுவாமி ஒத்தியில இருப்பாள் என்று எண்ணி அம்மா ஏழு எட்டு தோழி பெண்களை எல்லாம் துணைக்கு காவலாக வைத்தார்கள் அந்த தளவாய் மாட சாமி திருமகள் என் தர்க்கராஜன் பெற்ற மகளாகிய பார்வதிக்கு கைபிடிக்க தோழி கால்பிடிக்க தோழி கால்பிடிக்க தோழி தட்டாங்கள் விளையாட தாசிமாறு பெண்கள் ஆடி வர பெண்கள் பாடி வர பெண்கள் வெற்றிலே சுருள் மடிக்க விதவிதமான பெண்கள் பெண்கள் இருக்க பெண்கள் இருக்கா அப்படி ஏழு எட்டு தோழி பெண்களோடு ஏழு அறைக்கு கீழ் அறையில அடுக்கல இருக்கிறார் அந்த வேளையிலே அவனி புகழும் தேசத்தார்கள் எல்லாம் என் தளவாய் மாடசாமி தர்க்கராஜன் கிட்ட வந்து பெண்ணு கேட்க ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாட்டு மக்கள் வந்து பெண்ணு கேட்கிறாங்க யாருக்கு கொடுப்பாரு என் தளவாய் மாடசாமி ஆகிய தர்க்கராஜாவுக்கு மனசுல ஒரு வருத்தம் எல்லா நாட்டு மக்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நாட்டு மன்னருக்கு பெண்ணும் கொடுத்து இன்னொரு நாட்டு மன்னருக்கு பெண்ணும் கொடுக்கலன்னா அது முகச்சடவு தானே பெரிய பகவந்து சேர்ந்துருமா அதனால எல்லாருமே பெண்ணு கேட்கிறாங்களே ஒரு பெண்ணை மனம் முடிக்கணுமானா சரி அவளுடைய யோகத்தை மாதிரி பாத்துக்கோங்க சில வீட்டுல கைக்கு மேய்க்கு பணம் இருக்காது இருக்காது பொண்ணும் கொஞ்சம் கலர் கம்மியா இருப்பாங்க கொஞ்சம் படிப்பும் கம்மியா தான் இருக்கும் சடங்கோட கல்யாணம் வந்துடும் அது அவங்க யோகம் ஆமா சில வீட்டுல பொண்ணு சிரிச்ச முகமா சிறுதேவி மாதிரி இருப்பாங்க ஒரு கிலோ நகையும் அஞ்சு லட்சம் ரூபாயும் ரெடியா இருக்கும் மாப்பிள்ள சீக்கிரம் வர மாட்டாரு மாப்பிள்ள 12 வருஷம் வரவே மாட்டாரு ஐயா அவங்களுடைய யோகம் ஆனா தளவாய் மாடசாமி மகளாகிய பார்வதிக்கு கல்யாணம் கை கூடி வருது அப்பத்தாறு தேசத்தார்கள் கர்க்கனுட ராஜா வைத்தாருகாபுரமாதில கர்க்கராஜாவுடைய அரண்மனையிலே தார்காபுரத்திலே பெண்ணும் கேட்க மந்திரி பார்த்தார் மன்னா ஏன் உங்களுக்கு மனக்கவலை உங்களுக்கு மனக்கவலை ஐயா கவலைப்படாதங்க கையில துடுப்பு இருக்கும் போது என் கை வெந்தா போது ஒரு யோசனை சொல்லுதேன் கேளுங்க இல்ல இல்ல உங்க மகளை மனம் முடிக்க யாருக்கு பெண்ணும் கொடுக்கன்னு தானே யோசிக்கிறீங்க மனவர்த்தம் எழுதியா நான் ஒண்ணு சொல்லுதேன் ஒரு காலத்திலே செனகன் மகளாகப்பட்ட சீதாதேவி சிவதனசோடு பிறந்தவள் பிறந்தவா ஸ்ரீராமன் சிவதனசை வில்வலை
அழைத்து சீதையை திருப்பூட்டலியா, கல்யாணம் பண்ணலியா? அதனால நீங்க ஒரு தத்துவத்தை வைங்க. போட்டி போட்டி தத்துவத்தை வைங்க. என்ன தத்துவம்? என்ன எழுதுங்க இப்பொழுது, அறிக்கோள் எழுதுங்க. 56 தேசத்து ராஜாக்களுக்கு எல்லாம் அறிக்கை போலே எப்படி எழுத வேண்டும்? எப்படி எப்படி எழுதணும்? 56 தேசங்களுக்கு அதிபதியாகப்பட்ட தலவாய் மாடசாமி தர்க்கராஜன் மகளாகிய பார்வதிக்கு, பார்வதிக்கு இந்த மாதம் இந்த தேதியில கல்யாணம். கல்யாணத்தை காண வரக்கூடியவர்கள் தர்க்கராஜனுடைய கோட்டைக்கு தாராளமாக வரலாம். அரசர்களாக இருந்தாலும் சரி, அந்நியர்களாக இருந்தாலும் சரி, யாரு யாரா இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு விண்ணப்பம். என் மகள் பார்வதி ஒரு மலர் மாலையை சுழட்டி எறிவா, சுழட்டி எறிவா. அந்த மாலை யாரு கழுத்துல போய் விழுந்ததோ, விழுந்துச்சோ, அவங்கதான் மாப்பிள்ள. அது அரசராக இருந்தாலும் சரி, அந்நியர்களாக இருந்தாலும் சரி, தர்க்கராஜன் கோட்டைக்கு தாராளமாக வரலாம்னு எழுதிட்டார். வைகாசி மாசம் வளர்வர வெள்ளி 21 தேதியிலே கல்யாணம். கல்யாணத்துக்கு நாள் குறித்தார்கள். 56 தேசத்துக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்தார்கள். ஐயா என்ன, புஷ்பக்காரரை வரவழைத்தார்கள். பூ கொண்டு வர சொன்னார்கள். மனோட அலங்காரம் பண்ணி தட்டாரை வரவழைத்து தாலி செய்ய சொன்னார்கள். கல்யாணத்துக்கு நடிச்சுட்டு இருக்காங்க.